ஹலோ மக்களே, நான் தான் விபின். நேற்று வீடியோவில் பிஜிஎம்ல 3.1 அப்டேட் வந்ததுக்கப்புறம் கிளேஷியர் இன்ஃபோர் மித்திக்காக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கிளேஷியர் மட்டும் வந்து கிடையாது மக்களே, இதுக்கு கூடவே இன்னும் ஒரு சில கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மித்திக்கா வந்து கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. என்னென்ன கன் ஸ்கின் அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். கிளேஷியர் M4 சேர்த்து டோட்டலாக 10 ஸ்கின் வந்துட்டு மித்திக்கா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 7C AKM வந்துட்டு மித்திக்கா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. லிசார்ட் M4 வந்துட்டு மித்திக்கா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பம்கின் ஸ்காரல் ஸ்கின்னை வந்துட்டு மித்திக்கா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கிளேஷியர் AKM வந்துட்டு மித்திக்கா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. காட்ஸில்லா AWM வந்துட்டு மித்திக்கா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஹெல் ஃபயரையும் வந்து பார்த்தீங்கன்னா மித்திக்கா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கூடவே வந்துட்டு காட்ஸில்லாவோட அந்த Kar 98 வந்து பார்த்தீங்கன்னா மித்திக்கா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ரெண்டு ஸ்கின்னோட நேம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 10 ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா மித்திக்கா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற எந்தெந்த ஸ்கின் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பிஜிஎம்மோட A4 ராயல் பாஸோட ரிலீஸ் டேட் பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம பிஜிஎம்ல வந்துட்டு இப்போ ஸ்டில் A4 ராயல் பாஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த ராயல் பாஸ் வந்துட்டு இன்னும் 2 டேஸில் வந்து எண்ட் ஆக போகுது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா March 4 மார்னிங் 5:29 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் பாஸ் எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 hours வந்துட்டு லாக் டைம் வந்து கொடுப்பாங்க. 5:29 வரைக்கும் வந்துட்டு இந்த ராயல் பாஸ் லாக்கில் இருக்கும். ஐ மீன் வந்துட்டு எந்த ஒரு ராயல் பாஸுமே இருக்காது. அந்த ராயல் பாஸ் பட்டனில் வந்துட்டு ஒரு லாக் மட்டும் உங்களால் வந்து பார்க்க முடியும், ஓப்பனே வந்து பண்ண முடியாது. அன்னைக்கு March 4 7:30 வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ போது A5 ராயல் பாஸ் நம்ம பிஜிஎம்ல வந்து பார்க்க முடியும். இந்த A5 ராயல் பாஸில் வந்துட்டு என்னென்ன ரிவார்ட்ஸ் வருது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட நல்ல ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A5 ராயல் பாஸில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகே மக்களே, நம்ம பிஜிஎம்ல வந்துட்டு A4 ராயல் பாஸ் இன்னும் 2 டேஸில் எண்ட் ஆக போதில்லாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12,000 பக்கத்தில் வந்துட்டு ஆர்பி பாயிண்ட் சேர்த்து வச்சிருக்கோம். இந்த ஆர்பி பாயிண்டோட ஒரு கிரேட் ஓப்பனிங் வந்து பார்ப்போம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி கிரேட்டில் வந்துட்டு புது கான்செப்ட்லாம் வந்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு கேரண்டடாக வந்துட்டு லெஜெண்ட் ஐட்டம்லாம் வந்து கொடுப்பாங்க. பார்ப்போம், நேரமே இருந்ததோட வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான கான்செப்ட் தானா அப்படின்னு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 12,000 ஆர்பி பாயிண்டே வந்துட்டு கிரியேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஐட்டங்கள் வந்துட்டு கம்பல்சரியாக நீங்கள் வந்துட்டு ஆர்பி பாயிண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வாண்ட், இதை வந்துட்டு டெஃபினெட்லி நீங்கள் வந்துட்டு எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போச்சும் உங்களுக்கு அப்கிரேடபிள் எமௌண்ட் கிடச்சிது அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி வந்துட்டு மினி மெட்டீரியல், இந்த ரெண்டு மினி மெட்டீரியலாக வந்துட்டு கண்டிப்பாக மிஸ்ஸே வந்து பண்ணிடாதீங்க. இதையும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க, எஸ் இந்த கலர் சேஞ்சிங் கார்டு. இது வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னாலும், பட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அவுட்ஃபிட் வரும்போது மேபி அதை தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பி கிரேட்டில் இன்னைக்கு பாருங்கள், இந்த ஆர்பி கிரேட்டில் வந்துட்டு Month 1 Month 2 வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. இது எதுக்குடா நான் ஓப்பன் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு சும்மா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னதான் வந்து கிடைக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெயிண்ட் அடப்பாக வந்துட்டு நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். கொஞ்சம் பெயிண்ட் அடப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஓகே, 3,000 ஆர்பி பாயிண்ட்க்கு வந்துட்டு 60 பெயிண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களே, இது யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு தான் வந்து தெரியும் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் என்னென்ன ஐட்டம் வந்துட்டு ரொம்ப ப்ரியாரிட்டி வந்து கொடுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடியும் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபி காயின்ஸ் கொடுத்தும் பெயிண்ட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்மள்ட்ட தான் பிபி காயின் ஒன்றுமே இல்லையே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன். நிறைய பேர் வந்துட்டு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க ப்ரோ இந்த பேன்லாம் வந்து பண்ணாதீங்க, பேன் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே வந்து கிடைக்காது அப்படின்னு. நம்ம 50 கிரியேட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு மித்திக் இல்லை ஒரு லெஜெண்டரி ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு ஹெட் கியராக இந்த ஆர்னமெண்ட் தான் வந்து கொடுப்பானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம ஓப்பன் பண்ணி வந்து பார்ப்போம். ஓகே, யூசிலேருந்து ஓகே இந்த காயினை வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு, சாரி ஆர்பி காயினை வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. எனிவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 times, லெட்ஸ் கோ ஃபார் த 10 times மக்களே. சில்வர் காயின் வேற லெவல் மக்களே, வேற லெவல் வேற லெவல். இந்த மாதிரி ஒரு கிரியேட் தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் மக்களே. ஸ்கிப்பில் இருந்திருக்கா தான் நமக்கு ஒன்றுமே வந்து கிடைக்கல. எனவே ஸ்கிப்பை எடுத்துகிட்டு நம்ம திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குது அப்படின்னு. லெட்ஸ் கோ மக்களே, லெட்ஸ் கோ. ஒரு மித்திக், ஓ மை காட், லூன் வால்ஃப் கவர் வேற மாதிரி மக்களே. ஓ மை காட் மக்களே, மாஸ்க்கு என்னென்ன கொடுக்குறானுங்க பாருங்கள். 2 legendary ஒரே கிரியேட்டில், 2 legendary. நான் சொன்னேன்ல நம்ம வந்துட்டு இது ஸ்கிப்பில் போட்டிருந்தோம், அதனால தான் வந்துட்டு நமக்கு எதுவுமே வந்து கிடைக்கல. எனிவே லெட்ஸ் கோ ஃபார் த அனதர் 10 மக்களே. ஸோ இந்த டைம் கிடைக்குமா ஒரு மித்திக்? ஓஹி ஐயோ பா, என்னடா வர்ற மாதிரி மக்களே, வர்ற மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு எனக்கு கண்ணுக்கு. என்னடா மித்திக் மித்திக்காக கொடுத்துட்ருக்கீங்களே அப்படின்னு. சில்வர், ஓகே. ஓ மை காட், டெட்லி கேபேஜ் கிரெனேட் ஆல்ரெடியெல்லாம் இருக்குடா தம்பிகளா, இருக்குடா பாருங்க. பரவாயில்ல, இது இது என்ன ஒரு விஷயம் தெரியுமா, இந்த லெஜெண்டரியை நம்ம டிஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு சில்வர் காயின் தான் வந்து கிடைக்கும். எங்கே சுற்றி போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில்வரில் தான் வந்து நிற்கும், சரியா? எனிவே அனதர் 10, லெட்ஸ் கோ ஃபார் த மித்திக்.
ஓ மை காட், லூன் வால்ஃப் செட் வர்ற மாதிரி மக்களே. ஆக்சுவலாக ஓ இட்ஸ் அ வேற லெவல் கைஸ், வேற லெவல் வர்ற மாதிரி கொடுத்துட்ருக்கானுங்க மக்களே. எனிவே ஆக்சுவலாக நேரமே இருந்ததை விட வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்லா தான் இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கிடைக்குது மக்களே. லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல. ஸோ எனிவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து இதாகிடுச்சு, என்ன சொல்கிறது, அந்த லக் பார் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கேருந்து என்ன கிடைக்குதுன்னு வைப்போம், ஒரு மித்திக், ஒரு மித்திக் டே அட்லீஸ்ட் வந்துட்டு நான் காமிக்கிறதுக்காச்சும் ஒரு மித்திக் கொடுங்களாவே. கமான் கைஸ், கமான் கைஸ், நீங்கள் லைக் போடுங்க, அப்போ தான் மித்திக் கிடைக்கும். ஹெட் கியர் தெரியும், அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. எனிவே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3600 பாயிண்ட்ஸ் இருக்குது, லெட்ஸ் கோ, அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். போங்கடாடி, ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்க, போங்கடாடி. ஓ மை காட், டைட்டில் வார் காட், வேறு லெவல் கைஸ். நிறைய இருக்கிறது ஆக்சுவலாக வந்துட்டு இதுவே இல்லாத ஐட்டம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா சத்தியமாக ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டானுங்க. இது வந்துட்டு எல்லாம் இருக்குதுல்ல, அதனால தான் நீங்கள் பாருங்கள், அதனால தான் வந்துட்டு எல்லாமே எனக்கு கொடுத்துட்டு. ஓ இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ கொடுத்துட்டே இருக்கானுங்க டே, வர்ற மாதிரி கைஸ், வர்ற மாதிரி கைஸ், வர்ற மாதிரி. எவ்வளோ தான் கொடுப்பீங்க, போதும் பிஜிஎம்ஐ. அடுத்த இடம் வந்துட்டு எதுவும் வரா இல்லை, இல்லை இப்போ என்கிட்ட இல்லாத ரிவார்டு வருவோம்ல, அந்த டைமில் வந்துட்டு இதை மாதிரி கொடுப்பேன், நான் எத்தனை வேணாலும் ஏற்றுப்பேன். ஆனால் இப்போ வேணாம் எனக்கு. இங்கே பாருங்கள், எல்லா கிரேட்லேயும் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நம்ம கிடச்சிட்டே இருக்குது, வர்ற மாதிரி, வேறு மாதிரி கைஸ். இன்னும் வந்துட்டு கடைசி 10 டைமா, ஆமாம், இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 10 டைம் வந்துட்டு நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ மக்களே, லெட்ஸ் கோ மக்களே. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன கிடச்சிது அப்படின்னு, இந்த மாதிரி லக்கு உங்களுக்கும் இருந்துச்சா அப்படின்றத டெஃபினெட்லி நீங்கள் கமெண்ட் பண்ணணும், சரியா? ஓகே, சிங்கிள் முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு. அகெயின் அகெயின் ஆர்பி பாயிண்ட்டு, அகெயின் ஆர்பி பாயிண்ட்டு, அகெயின் நோ யூசி தான், யூசி கொடுத்து ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இந்த கிரேட்டில் ஒன்றுமே இல்லை கிடையாது, சரியா? ஓகே மக்களே, நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் வந்துட்டு 73 ஆர்பி பாயிண்ட் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 200 ஆர்பி பாயிண்ட் வந்து கிடைக்க வேண்டியது இருக்குது, அதை வச்சு சிங்கிள் சிங்கிளாக நான் அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிப்பேன். ஸோ மக்களே சீரியஸ்லி வந்துட்டு நேரமே இருந்த கான்செப்டோட வந்துட்டு இது ஒரு நல்ல கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்குது. இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கா இல்லை பழைய கான்செப்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தயவுசெய்து வந்துட்டு நெக்ஸ்ட் வேறு ப்ரீமியம் கிரேட்டு கிளாசிக் கிரேட்டில் வந்துட்டு அப்கிரேடபிள் ஸ்கின்னும் கொடுத்து அந்த கேரண்டரில் ஒரு 200 வந்துட்டு ஒரு அப்கிரேடபிள் ஸ்கின்னும் கொடுத்தீங்க அப்படின்னா, சாரி 200 120 கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப புண்ணியமாக போகும். ஸோ அதெல்லாம் எத்தனை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மக்களே இந்த ரெண்டு மணி சின்ன இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்லைக்கனை மட்டும் ஆளில் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 17,000 சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது மக்களேன்ட்ட. ஆனால் இதை வந்துட்டு இப்போ டிஸ்மெண்டில் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம். சரி ஓகே ஓகே மக்களே, பாய் சொன்னதுக்கப்புறம் இன்னும் வீடியோ உண்டாகும் உங்களுக்கு. பாய் 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 பாய்.